கம் லெட்ஸ் வி ஆர் கோயிங் டு ஹச்டிஎம்எல் பார்டர் ஓகே நம்ம ஹச்டிஎம்எல் பார்டர் அப்படின்றது ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுவோம் அந்த டேபிளுக்கு எப்படி நம்ம பார்டர் செட் பண்ணுறோம் நம்ம பார்டர் வேணும்னா நம்ம எந்த மாதிரி கோடிங்ஸ் எழுதணும் இல்லை பார்டர் வேண்டான்னா எனக்கு எந்த மாதிரி கோடிங் எழுதணும் இப்போ பார்டர் நான் கொடுத்துட்டேன் அந்த பார்டருக்கு நான் கலர் வேணும் எனக்கு இந்த கலரில் டேபிளோட பார்டர் வேணும்னா நான் எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்றது தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஹச்டிஎம்எல் டேபிள்ஸில் வந்து பார்டர் attribute இஸ் யூஸ்டு டு ஸ்பெசிஃபை த பார்டர் ஆஃப் த டேபிள் ஓகே இப்போது இந்த செல்ல ரவுண்ட் பண்ணி இந்த பார்டர் இருக்குல்ல இந்த பார்டர் வந்து எனக்கு வேணுமா வேண்டாமா அப்படி வேணும்னா எனக்கு எந்த மாதிரி பா பார்டர் வந்து வேணும் அப்படின்றது தான் நம்ம டேபிள் பார்டர் அட்ரிபியூட் ஓகே இதோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா டேபிள் பார்டர் ஈக்குவல் டு ஒன் கொடுக்கணும் இல்லைனா டேபிள் பார்டர் ஈக்குவல் டு ஜீரோ கொடுக்கணும் டேபிள் அப்படின்றது தான் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறதோட டேக் ஓகே ஸோ நான் டேபிளை கிரியேட் பண்ணுறதுக்கு டேபிள் அப்படின்ற டேக் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன் அந்த டேபிளுக்கு பக்கத்தில் பார்டர் அப்படின்ற அட்ரிபியூட் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ அந்த அட்ரிபியூட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா நான் யூஸ் பண்ண போகிற இந்த டேபிளுக்கு எனக்கு பார்டர் தேவையில்லை வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் டேபிள் பார்டர் ஈக்குவல் டு ஒன் கொடுத்தேன்னா எனக்கு டேபிள் வந்து வேணும் இந்த டேபிளுக்கு பார்டர் வந்து வேணும் அப்படின்னு அர்த்தம் ஓகே ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கேன் ஒன் அப்படின்றது இ செட்ஸ் த பார்டர் அரவுண்ட் த டேபிள் செல் இந்த டேபிளோட செல் ஒன்று ஒன்றே சுற்றியுமே எனக்கு பார்டர் வேணும் அதுக்கப்புறம் ஜீரோ அப்படின்றது இட் ரிமியூட்ஸ் அதாவது நாட் செட் த டேபிள் பார்டர் அரவுண்ட் த டேபிள் செல் ஓகே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம எழுதுகிற மாதிரி தான் ஹெச்டிஎம்எல் ஹெட்டிங் டேக்கு தென் டைட்டில் டேகு டைட்டில க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஹெட்டிங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம் பாடி டேக்குள்ள தான் நம்ம எப்போவுமே டேபிள் டேக் எழுதுவோம் நார்மலாக என்ன பண்ணுவோம் டேபிள் அப்படின்னு எழுதி இந்த இடத்துலையும் நம்ம ப்ரைஸஸ் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் பட் இங்கே அட்ரிபியூட் எழுதுறதுனால டேபிள் பார்டர் ஈக்குவல் டு ஒன் அப்போ எனக்கு டேபிள் பாட பார்டர் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு அர்த்தம் இவ்வளோ கேப்ஷன் அப்படின்றத நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த டேபிளோட டைட்டிலுக்கு தான் கேப்ஷன் யூஸ் பண்ணுவோம் என்னோட இந்த டேபிளோட டைட்டில் வந்து ஆர்த்தர் டீடைல்ஸ் கேப்ஷனை க்ளோஸ் பண்ணியாச்சு டிஆர் அப்படின்றது ஃபஸ்ட்டு ரோவை க்ரியேட் பண்ணுறது ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் எனக்கு என்ன வேணும் டிஹெச் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு ரோ என்னோட டேபிளோட ஃபஸ்ட்டு ரோ வந்து ஹெட்டிங்காக இருக்கணும் அந்த ஹெட்டிங் வந்து நேம் ஏஜ் சிட்டி அப்படின்னு மூணு காலம் வந்து எனக்கு வரும் தென் அதுக்கு கீழே இப்போ இந்த நேம்க்கு கீழே பார்டர் சிசாடி பானு அடுத்து ட்வெண்ட்டி டூ சென்னை அப்படின்றது செகண்ட் காலமாக வரும் தேர்ட் காலமாக ராம் டுவெண்ட்டி ஒன் மதுரை அப்படின்றது வரும் அதுக்கப்புறம் டேபிள் டகா க்ளோஸ் பண்ணியாச்சு பாடி டகா க்ளோஸ் பண்ணியாச்சு ஹச்டிஎம்எல் க்ளோஸ் பண்ணிட்டோம் இப்போ எனக்கு எப்படி வருது பாருங்க நான் கேப்ஷன்ல ஆத்தர் டீட்டெயில்ஸ் கொடுத்தேன் நேம் ஏஜ் சிட்டி அப்படின்றது ஹெட்டிங் அதனால எனக்கு டார்க்காக வந்திருக்கு அதுக்கு கீழே டேட்டாஸ் எல்லாமே எனக்கு ஃபஸ்ட்டு ரோலை பானு டுவெண்ட்டி டூ சென்னை கொடுத்தேன் செகண்ட் ரோவில் ராம் டுவெண்ட்டி டொண்ட்டி ஒன் மதுரை கொடுத்தேன் எனக்கு இப்படி தான் டிஸ்பிளே ஆகும் மேபி இந்த பார்டர் எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது இதே கோடிங்ஸ் பட் நம்ம எங்கே சேஞ்ச் பண்ணணும் இந்த ஒரே ஒரு லைன் மட்டும் சேஞ்ச் பண்ணணும் எப்படி சேஞ்ச் பண்ணணும் இங்கே பாருங்க டேபிள் border equal to ஜீரோ அப்படின்னு கொடுக்கணும் கொடுத்தோன்னா என்னோட அவுட்புட் இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஓகே ஆத்தர் டீடைல்ஸ் வந்து கேப்ஷனில் வரும் நேம் பானு ராம் ஏஜ் டொண்ட்டி 21 டூ ட்வெண்ட்டி ஒன் சிட்டி சென்னை மதுரை இதில் வந்து நம்மளுக்கு border வந்து கடையாது இதுதான் வந்து border equal to 0 attribute ஓகே ஒரு வெல்ல நான் வந்து color வந்து எனக்கு பார்டருக்கு செட் பண்ணணும் அப்படின்னா செட்ட கலர் இன்ன பார்டர் இதில் வந்து பார்டர் கலர் attribute நம்ம அகைன் யூஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் டேபிள் பார்டர் ஈக்குவல் டு ஒன் அப்போது எனக்கு பார்டர் வேணும் அப்படின்னு கொடுத்துட்டோம் செகண்ட் அட்ரிபியூட் பார்டர் கலர் அட்ரிபியூட் பார்டர் கலர் ஈக்குவல் டு க்ரீன் கொடுத்துருக்கேன் ஸோ இதே ப்ரோக்ராம் தான் நான் சொன்ன இந்த ஒரு லைனை மட்டும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இதே அவுட்புட்டில் எனக்கு பார்டரோட கலர் மட்டும் எப்படி கிடைக்கிது பாருங்கள் க்ரீன் கலரில் கிடைக்குது ஓகே இதில் ரெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் கிடைக்கும் உங்களுக்கு என்ன கலர் இஷ்டமோ அந்த கலரில் கொடுக்கும்போது நமக்கு அந்த கலரில் பார்டர் டிஸ்பிளே ஆகும் ஓகே அப்போ இந்த வியூவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஒரு டேபிளுக்கு பார்டர் எப்படி செட் பண்ணணும் இல்லை எனக்கு பார்டர் வேண்டாம் அப்படின்னா அது எப்படி செட் பண்ணணும் ஒரு பார்டருக்கு கலர் வேணும் அப்படின்னா அந்த பார்டரோட கலர் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு மூணு டீட்டெயில்ஸ் வந்து ஒரு டேபிளோட பார்டரை பற்றி நம்ம இப்போ பார்த்துருக்கோம் ஓகே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ